ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. தமிழகம் முழுவதுமே 91.39% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு கிடைச்சிச்சா, இல்லை மார்க்ஸ் வந்து குறைவாக இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. ரிசல்ட்ஸ் எல்லாம் மாணவருக்கு கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வந்து அதிகமாக தான் கிடச்சிருக்குன்னு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்துச்சா வரலையா அப்படின்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பற்றி தேங்க்யூ. 10 இடங்களை பிடித்த மாவட்டங்களின் தேர்ச்சி விகிதம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். முதல் மாவட்டமாக பெரம்பலூர் இருக்கிறது. அங்கு 97.67 விழுக்காடு தேர்ச்சி சதவீதமாக இருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் 97.53 விழுக்காடு. விருதுநகர் மாவட்டத்தில் 96.22 விழுக்காடு. கன்னியாகுமரியில் 95.99 விழுக்காடு. தூத்துக்குடியில் 95.58 விழுக்காடு. அரியலூரில் 95.4 விழுக்காடு. ஏழாம் இடமாக ஈரோட்டில் 94.53 விழுக்காடு. திருச்சியில் 94.28 விழுக்காடு. திருநெல்வேலியில் 94.19 விழுக்காடு. 10வது இடமாக தென்காசியில் 94.12 விழுக்காடு தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. பெரம்பலூர் முதலிடம். அதேபோல குறைந்தபட்சமாக தர்மபுரியில் 89.46 விழுக்காடு தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. திரையில் நாம் அதனை பார்க்கிறோம். தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினர்களிடமும் பேசலாம்.